வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. இந்திய மக்களின் நம்பகத்தன்மை வாய்ந்த எல்ஐசி நிறுவனத்தின் 63வது ஆண்டு விழா கோவை முதுநிலை கூட்ட மேலாளர் பி ஜே நிக்கல்சன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். கோவை எல்ஐசியின் 63வது ஆண்டு இன்சூரன்ஸ் வார விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாலிசிதாரர்களையும் முகவர்களையும் மற்றும் புதுவணிக ரீதியிலும் பிரம்மாண்டமான வளர்ச்சியினை அடைந்துள்ளது. மேலும் எல்ஐசி 1/9/1956 அன்று மத்திய அரசின் 5 கோடி முதலீட்டில் துவங்கப்பட்டு இன்றைய அதன் சொத்து மதிப்பு 31.11 லட்சம் கோடியுடன், லைஃப் ஃபண்டு 28.28 லட்சம் கோடியுடன், 29.9 கோடிக்கும் அதிகமான பாலிசிதாரர்களையும் உள்ளடக்கியுள்ளது. தற்போது எல்ஐசி நிறுவனமானது 4826 அலுவலகங்களையும் 1.8 லட்சம் ஊழியர்களையும் மற்றும் 11.79 லட்சம் முகவர்களையும் கொண்டு சேவையாற்றி வருகின்றது. கடந்த நிதியாண்டில் எல்ஐசி நிறுவனம் புதிய வணிக அடிப்படையில் 13,04,551.68 கோடி முதற் பிரீமியம் ஈட்டி மொத்த துறை வணிகத்தில் 74.71% பங்கு பெற்று முதலிடம் வகிக்கின்றது. மேலும் பாலிசி எண்ணிக்கை அடிப்படையிலும் மொத்த துறை வணிகத்தில் 66.24% பங்கு பெற்று முதல் இடம் வகிக்கின்றது. மேலும் எல்ஐசி கோவை கூட்டம் 26 கிளைகள், 20 துணை அலுவலகங்கள், 22 மினி அலுவலகங்கள், 1,235 ஊழியர்கள், 11,855 முகவர்களுடன் கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் எல்ஐசி கோவை கூட்டம் சிறந்த சேவை செய்து வருகின்றது. கோவை கோட்டம் 2018-19 2,686 பாலிசிகளுக்கு 1,152.67 கோடி உரிமம் பட்டுவாடா செய்துள்ளது. எல்ஐசி ஆனது இன்றைக்கி 63வது ஆண்டு செலிப்ரேஷன் தொடங்கி இருக்கிறது. இந்த தருணத்தில் வீட் லைக் டு தேங்க் தம் ஃபார் தேர் நல்ல அருமையாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய சப்போர்ட்டின் காரணத்தினால் தான் நம்ம கோயம்புத்தூர் கோட்டமானது பல ரீதியில் நம்பர் ஒன்னாக திகழ்ந்திருக்கிறது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் மீண்டும் எங்களுடைய ஆதரவு மீண்டும் எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே, தேங்க்யூ.